ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பேசிக் கிரேவியை வச்சு விதவிதமான சைடுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன் டொமேட்டோ குரியாண்டை பவுடர் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா பவுடர் எல்லாமே ஒரு த்ரீ டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா பழுத்த தக்காளி ஒரு அரை கிலோ ஆனியன் அரை கிலோனா தக்காளி அரை கிலோ நான் அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறமா கரம் மசாலா பவுடர் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு ரீசன் டைமில் நிறைய தக்காளி அப்படி கிடச்சோம்னா இந்த மாதிரி பல்காக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும் இங்கே எல்லா எல்லா வித டிஷ்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் நல்லா ஆயில் தான் ஆயில் செப்பரேட் ஆகும் கெடாமல் இருக்கும் கிரேவி கொஞ்ச நாள் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணி வைக்கோங்க ஆனியன்ஸ் நல்லா வதங்கட்டும் வதங்கி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து பியூரியாகவும் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன் ஏன்னா கடைசியில் வந்து எல்லாமே நான் வந்து அரைக்க போகிறேன் அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆனியன் வந்து நல்லா பொனிரமானதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த ராஸ் ஸ்மெல் உங்களுக்கு அடிக்காது தக்காளியும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வெளியில் வரணும் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்ச அப்புறமா ஆயில் செப்பரேட் ஆகும் ஆயில் செப்பரேட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட மசாலா பவுடர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே அந்த கரம் மசாலா பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் தான் இங்கே ஹோம்மேடு ஹோம் மேட் யூஸ் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் நல்லா கொடுக்கும் இந்த கிரேவிக்கு அப்புறமா நம்ம சி கொரியாண்டர் பவுடர் கரம் மசாலா பவுடர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இந்த tomato பியூரி பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம் பியூரி பண்ணி போட்டிங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கடைசியில் வந்து அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு ஆயில் செப்ரேட் ஆகட்டும் முடி வச்சு நல்லா வெச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஸ்மெல்லாம் போயிடும் ஆயில் செப்பரேட் ஆகிட்டு அப்புறமா இதை கூல் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணாமல் அப்படியே தான் கிரைண்ட் பண்ணணும் கிரைண்ட் பண்ண பே அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்குங்க மூடி வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா நம்ம பேசிக் கிரேவி ரெட் கிரேவி வந்து தயாராகிடும் இது நீங்கள் எல்லா விதமான ரெசிபிக்கும் யூஸ் பண்ணலாம் சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு தேவையான குருமா பண்ணுறதுக்கு அப்போ இன்ஸ்டண்ட்டாக எடுத்து இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் இது அப்படியே தண்ணி ஊற்றாமல் ஒரு ஜாரில் இல்லாட்டி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிரேவி வந்து ஒரு வாரத்துக்கு வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரீசரில் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நான் இந்த கிரேவியை வச்சு சென்னா மசாலா எப்படி பண்ணுறது மட்டும் டெமோ காட்டுறேன் பேனில் ஆயில் ஊற்றி ஹியூமன் சீட்ஸ் போட்டுட்டு ஸ்லெட்டர் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ண கிரேவி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண சென்னா நான் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன் அந்த சென்னாவை போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வாட்டர் தேவைப்பட்டதுன்னா வாட்டர் ஊற்றிக்கோங்க சப்பாத்தி கிரேவிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கார்னிஷ் ஒரியாண்டில் கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம சின்ன மசாலா ரெடி ஆகிடும் இதே மாதிரி தான் ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம் பன்னீர் மசாலா மட்டர் பன்னீர் மசாலா பருவா பேங்கன் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பல்காக நீங்கள் ஒரு கிரேவி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கிரேவி எல்லோ கிரேவியும் இருக்குது அதை நான் இன்னும் கொஞ்ச நாள் அப்லோட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்